ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மணிவண்ணன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்மளோட ரிபல்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு புது வீடியோவில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் சார்ல்ஸ் லேம்போட எ டிசர்டேஷன் அப்பான் ரோஸ்ட் பிக். சார்ல்ஸ் லேம் 10ஆம் தேதி பிப்ரவரி 1775 பிறந்த இவருக்கு எஸ்ஏயிஸ்ட், போயட், ஆன்டிக்வாரியன்ங்கிற பலதட்டப்பட்ட முகங்கள் இருக்குது. இவர் வாழ்ந்த காலத்தை வச்சு பார்க்குறப்ப இவர் ரொமான்டிக்கஜை சேர்ந்தவராக இருக்கலாம். இவரோட எஸ்ஏஸில் அனெக்டோட்ஸ் தான் ட்ரேட்மார்க்காக இருக்குது. ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தோ இல்லை இன்னொரு ஆள் ஞாபகம் வந்தோ அவரை பற்றி சொல்கிறதுக்கு பேர் அனெக்டோட் அப்படின்னு சொல்லலாம். இவரோட ஒர்க்ஸில் எஸ்ஏஸ் ஆஃப் எலியா, இவர் சிஸ்டர் மேரி லேம்போட சேர்ந்து எழுதின டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர், இதெல்லாம் ஃபேமஸான ஒர்க்ஸ். கால்ரிட்ஜ், வேர்ட்ஸ்வர்த், வில்லியம் ஹேஸ்லிட் மாதிரியான இலக்கிய ஜாம்பவான்கள் கூட நண்பராகவும் இருந்திருக்கார். ஈவி லூகாஸால் ஆங்கில இலக்கியத்தின் மிகவும் நேசிக்கப்பட்ட நபர்னு கூறப்பட்ட சார்ல்ஸ் லேம் 27 டிசம்பர் 1834 இறந்துட்டார். அ டிசர்டேஷன் அப்பான் ரோஸ்ட் பிக். உங்களுக்கு எப்போவாவது மனுஷங்க எப்போ முதல்ல சமைச்சு சாப்பிட பழகினாங்க அப்படின்ற கேள்வி வந்திருக்கா? அப்படி வந்திருந்துச்சுன்னா இந்த எஸ்ஸே அதுக்கு ஒரு பதிலாக இருக்கும். இப்போ நம்ம கண் முன்னாடி இருக்கிற பல விஷயங்கள், நம்ம டெய்லி செய்யக்கூடிய ரொட்டீன் ஒர்க்ஸ் எல்லாமே அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கணும்னு இல்லை. சில விஷயங்கள் தற்செயலாகவோ ஆக்சிடென்டலாகவோ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சைனீஸ் அனெக்டோடோட தான் இந்த எஸ்ஸே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பன்னி மேய்க்கிறவரோட குடிசை அவர் பையன் செஞ்ச சின்ன சேட்டையால் தீப்பிடிச்சு முழுசாக எரிஞ்சு போயிடுது. அதோடு சேர்த்து அதுக்குள்ளே இருந்த 9 பன்னிக்குட்டிகளும் சேர்ந்து எரிஞ்சு வெந்து போயிடுது. இந்த விஷயத்தை எப்படி தன் அப்பா கிட்டே சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டே பயந்து போய் நிற்கிறான். ஆக்சுவலாக அவனுக்கு அந்த வீடு எரிஞ்சு போனதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. அவன் அவங்க அப்பா அவன் நினச்சா கொஞ்ச நேரத்துலேயே வேறு சில கட்டைகளை பயன்படுத்தி அதே மாதிரி கூடி செயல் கட்டிட முடியும். ஆனால் அந்த பன்னிக்குட்டிகள் இறந்து போனது தான் அவனுக்கு பெரிய லாஸு. இதை எப்படி அவங்க அப்பாட்ட சொல்லலான்னு யோசிச்சுட்டே நிற்கிறப்ப வேற ஒரு நல்ல வாசம் அவன் மூக்கு கட்டி இழுக்குது. எங்கேருந்து இந்த வாசம் வருதுன்னு யோசிச்சுக்கிட்டே அந்த குடிசைக்குள்ளே அவன் போகிறான். அப்போ அவன் காலு கீழே எரிஞ்சு போன பன்னிக்குட்டி ஒன்று தட்டுப்படுது. ஒருவேளை அது உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு நினச்சி அந்த பனிக்குட்டியை தொடுறான். அந்த பனிக்குட்டி நல்லா வெந்து போயிருந்ததால் அது அவன் கையை சுட்டுருது. டக்குன்னு அந்த ஹீட்டை கூல் பண்ணுறதுக்காக அந்த விரலை அவன் வாயில் வைக்கிறான். அப்போ அந்த விரலில் அந்த பனிக்குட்டியோட சில துகள்கள் ஒட்டி போயிருந்ததால் அதை டேஸ்ட்டை அவனால் ஃபீல் பண்ண முடியுது. அவன் மறுபடியும் அந்த பனிக்குட்டியை தொடுறான். அந்த ஹீட் ஏற்கனவே அவனுக்கு பழகி போயிருந்ததால் பனிக்குட்டி அவனை சுடலை. ஆனாலும் அந்த டேஸ்ட்டுக்காக அதை அவன் மறுபடியும் வாயில் வைக்கிறான். அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக தான் அவனுக்கு புரியுது தன்னை சுற்றி வந்த அந்த வாசம் இறந்து போன இந்த பன்னிக்குட்டியோடது தான் அப்படின்ட்டு. அந்த வாசம் அவனை மேலும் மேலும் அவன் பசியை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கு. உட்காந்து ரெண்டு கையாலேயே அந்த பன்னிக்குட்டியை கிழிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறான். அவன் அந்த பன்னிக்குட்டியை சாப்பிட்டுட்டு இருக்கிறப்பவே பின்னாடி அவங்க அப்பா வந்துடுறாரு. தன்னோட குடிசைகள் எரிஞ்சு போனதை பார்த்துட்டு கோவப்பட்டு அவனை சர மாதிரி அடிக்கிறாரு. அடம்பலை மாதிரி அவர் அடித்தாலும் அவனுக்கு அந்த சாப்பாட்டு மேலே இருந்த ஆர்வத்தால் அந்த அடி விழுகிறது கூட கவனிக்காமல் அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவர் கோவப்பட்டு தான், ஏ கன்றாவி நாய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது வரைக்கும் நீ கண்ட கண்ட நாய் சேட்டையெல்லாம் பண்ணி என்னோடய 3 குடிசைகளை எரிச்சது பத்தாதான், இப்போ உட்காந்து நெருப்பை வெறு தின்னுட்டுருக்கியா, கேட்குறதுக்கு பதில் சொல்கிறா அப்படின்னு அவர் கத்துறாரு. அதை கேட்ட அந்த பையன் திரும்புகிறான். திரும்பிட்டு, அப்பா அந்த பன்னிக்குட்டிங்க, அந்த பன்னிக்குட்டிங்க ரொம்ப நல்லா இருக்குப்பா, வந்து சாப்பிட்டு பாருங்கள், நான் அவரையும் சேர்த்து இழுத்துட்டு போகிறான். பன்னிக்குட்டி அவன் கையில் தூக்கி கொடுக்குறப்போ அந்த ஹீட்டு தாங்க முடியாமல் அவர் கையை அதே மாதிரி வாயில் வைக்கிறார். அந்த டேஸ்ட்டு பிடிச்சி போனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து மிச்சம் இருக்கிற பன்னிக்குட்டிங்க எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் அந்த ஊருக்குள்ளே யாரும் சமைச்சு சாப்பிட்டதில்லை அப்படிங்கிறதுனாலையும், இப்போ இவங்க சமைச்சு சாப்பிட்டது தெரிய வந்தால் வெளியில் வேறு மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரலாங்கிறதுனாலையும் இந்த விஷயத்தை அவங்களுக்குள்ள சீக்ரெட்டாகவே வச்சுக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த பன்னிக்குட்டிகளை சமைச்சு சாப்பிட்றதுக்காகவே அவங்க வீட்டை அடிக்கடி எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் இது ஊர் மக்களுக்கு சந்தேகம் வந்து அவங்கள வேவு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பண்ணுற இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த விஷயத்தை அவங்களோட ஜட்ஜிக்கிட்ட கொண்டு போய் கேஸாக கொடுக்குறாங்க. அவங்க இவங்களை விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டு எரிஞ்சு போன அந்த பன்னிக்குட்டியும் கொண்டு வர சொல்கிறாரு. அப்போவும் அவர் இதே மாதிரி தொட்டு பார்க்குறதுக்காக தொடுறாரு. சூடு தாங்காமல் வாயில் வைக்கிறாரு. டேஸ்ட்டு பிடிச்சி போனதுனால அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறாரு. ஏன்னா அந்த டேஸ்ட்டை யாராலையுமே மறுக்க முடியாது அப்படிங்கிறதுனால அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறாரு. ஊருக்குள்ளே இருக்கிற எல்லா மக்களும் தங்களோட வீட்டை எரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பன்னிக்குட்டிகளை சமைக்கிறதுக்காகவே. இதனாலேயே அந்த ஊருக்குள்ளே இருந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எல்லாமே தங்களோட மூட்டையை கட்டிட்டு கிளம்பிட்டதா சார்ல்ஸ் லேம் சொல்கிறாரு. இப்படி வீட்டை அடிக்கடி எரிக்க வேண்டியது இருக்குங்கிறதுக்காகவே அவங்க போக போக அவங்களோட வீட்டை ரொம்ப சின்னதாக கட்ட ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா நாளடைவில் வீடுங்கிற ஒன்றே இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற அளவுக்கு சிறுசாக போக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் யாரோ ஒரு அதிமேதாவி பன்னிக்குட்டிகளை சமைக்கிறதுக்காக வீட்டை எரிக்க வேண்டியதில்லை, தனியாக அதுக்காக அடுப்பு செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் மாறுது. இந்த பன்னிக்குட்டியை அந்தளவுக்கு ருசியாக இருக்குங்கிறதுனால தான் ஒவ்வொரு விருந்தலையும் பரிமாறப்படுதுங்கிறத சொல்கிறதுக்காக தான் சார்ல்ஸ் லேம் இந்த அனெக்டோட சொல்லியிருக்காரு.
இந்த பன்னிக்குட்டிங்க எல்லாமே ரொம்ப முழுசாக வளர்ந்த பன்னிக்குட்டியாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. பிறந்து சில மாதங்களாகி அதோட குரல் உடையிறதுக்கு முன்னாடி சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதோட மொறுமொறுப்பான டேஸ்ட்டுக்கு வேறு எந்ததுமே ஈடாகாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த பன்றிகளை ஆரம்பத்திலே சமைச்சு சாப்பிடாமல் விட்டுட்டா அது பெருசாகி ரொம்ப மூர்க்கத்தனம் கொண்டதாக மாறிடும், ரொம்ப அழுக்கான வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பன்றிகளை சாப்பிட்றதுக்கு பதிலாக பைனாப்பிள் மாதிரியான பழங்களை சாப்பிட்லாமே, ஆனாலும் அதோடைய டேஸ்ட்டு இந்த பன்றிகளோட டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக வராதுன்னு சார்ல்ஸ் லேம் சொல்கிறாரு. லேம் தன் நல்ல விஷயங்களை தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்க ரொம்ப ஆசைப்படுவார். அப்படி அவருக்கு எந்த கிஃப்ட் வந்தாலும் எந்த ப்ரெசன்ஸ் வந்தாலும் அதை அவர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்குவார். ஆனால் ஒரு வறுத்த பன்னிக்கறி வந்துச்சுன்னா அதை அவர் யாருக்கும் கொடுக்காம தானே மட்டும் வச்சு சாப்பிடுவார். இந்த இடத்துல அவர் இன்னொரு அனெக்டோடும் கொடுக்குறாரு. இது அவரோட சின்ன வயசில் நடந்தது. ஒரு தடவை அவரோட அத்தை கொடுத்த ஒரு ப்ளம் கேக்கு ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்கிறப்போ ஒரு பிச்சைக்காரன் கேட்டதாக கொடுத்துடுவார். கொடுக்குறப்ப அவருக்கு தன்னோட தானம் பெரிய விஷயமாக தெரிஞ்சு சந்தோஷப்படுவார். ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தனக்கு ரொம்ப பிடிச்ச கேக்கை இன்னொருத்தர் கொடுத்துட்டோமே நினச்சி வருத்தப்படுவார். அந்த சுச்சுவேஷன் மறுபடியும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் எப்போ அவருக்கு அந்த கறி கிடைச்சாலும் வேறு யாருக்கும் கொடுக்காம தானே வச்சு சாப்பிட்றதா சொல்கிறாரு. இவரோட பெரும்பாலான எஸ்ஏஸ் எல்லாமே இவருடைய இரக்க குணத்தையும் இவர் எந்தளவுக்கு நல்ல மனிதருங்கிறதை தான் ப்ரொஜெக்ட் பண்ணும். ஆனால் இந்த எஸ்ஏயில் கொஞ்சம் தலைகீழாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எஸ்ஏயில் ஒரு இடத்துல அந்த பன்னிக்குட்டிகள் வறுக்கிறப்போ சமைக்கிறப்போ அதோட கண்கள் இலகி நெருப்பில் விழுகிறதா அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு அவரே சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் அந்த பன்றிகளை சாட்டையில் அடித்து கொள்றத இவர் ரொம்ப சாதாரண ஒரு விஷயமாக சொல்லியிருப்பார். அது படிக்கிறப்ப நமக்கு ஒரு விதமான ஒரு நெருடலை கொடுத்தாலும் அவங்களுக்கு அது சாதாரண விஷயந்தான். இவரோட பெரும்பாலான எஸ்ஏஸ் நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். இந்த எஸ்ஏவும் அந்த லிஸ்ட்டில் சேர்க்கலாம். ஏன்னா சில நெருடல்கள் இருந்தாலும் இதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், அதுக்கு அவர் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வேர்ட்ஸ், இமேஜஸ் எல்லாமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நமக்கே தெரியாமல் நம்ம முகத்தில் சிரிப்பை வர வைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. இந்த எஸ்ஏல லேம் தன்னோட விருப்பங்களையும் தன் நாட்டு மக்களோட கலாச்சாரம் நாகரீகத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காகவும் எழுதியிருக்கார். இதை ரீட் பண்ணுறவங்களோட முகம் சுளிக்கணுங்கிறது அவரோட நோக்கம் இல்லை, அதை ரீட் பண்ணுறவங்க மனசு விட்டு சிரிக்கணுங்கிறதுக்காக தான் எழுதியிருக்கார். அதனால தான் இதில் ஜட்ஜ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மாதிரியான இமேஜஸை யூஸ் பண்ணியிருக்கார். இது என்னோட தாட். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவோடு உங்களை பார்க்குறேன்.